வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்போ நான் வந்து பாண்டிச்சேரிக்கு நேற்றைய தினம் போயிட்டு வந்தேங்க. நல்ல தரிசனம் கிடைத்தது, ரொம்பவே மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமாதி மேலே நான் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய நியாயமான பிரார்த்தனையும் நம்பிக்கையான பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும். அங்கே வந்து ஆசிரமத்தில் வந்து ஒளி பொருந்திய பாதை அன்னையின் உரையாடலிருந்து சில முக்கியமான கருத்துகள் வந்து ஒரு புத்தகம் பார்த்தேன். அது ரொம்பவே பிடித்திருந்தது. ஸ்ரீ அன்னையே அவர்களை மக்கள் நலம் கருதி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து புத்தக வடிவில் கொடுத்துருக்காங்க. அதை அந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் இன்றைய பதிவை பார்க்க போகின்றோம். மாபெரும் தீரச் செயல். நாம் ஒரு விசேஷ சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இதற்கு முன் நமக்கு வந்ததே இல்லை. நாம் இப்பொழுது ஒரு புதிய யுகம் பிறப்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அது இப்பொழுது குழந்தை பருவத்தில் இருக்கின்றது, மிகவும் பலவீனமாக இருக்கிறது. சாரம்சத்தில் அன்றே வெளிப்பாட்டில்தான் உலகம் இன்னும் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அது இருப்பதை உணரக்கூட இல்லை. பெரும்பான்மை மக்கள் அது இருப்பதை மறுக்கிறார்கள். ஆயினும் அது இங்கு இருப்பது உண்மை, அது இங்கு இருக்கிறது, வளர முயன்று கொண்டிருக்கின்றது. முடிவை பற்றி அதற்கு சிறிதளவேனும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த முடிவே லட்சியத்தை அடைவதற்கான வழி முற்றிலும் புதிது. அந்த வழி இதுவரை அமைக்கப்படவில்லை. இதுவரை யாரும் அந்த லட்சியத்தை அடையவில்லை, யாரும் இந்த சாதனையும் செய்யவில்லை. இது ஒரு தொடக்கம், பிரபஞ்சம் முழுவதையும் தழுவிய தொடக்கம். ஆகவே இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு தீரச் செயல். ஒளி பொருந்திய பாதை. தீரச் செயல்களை விரும்பும் மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களையே அழைக்கிறேன். நான் அவர்களுக்கு சொல்வது இதுதான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பெரும் தீர செயலில் இறங்குமாறு உங்களை அழைக்கின்றேன். நாம் செய்ய நினைப்பது இதற்கு முன் பலர் செய்துள்ள ஒன்றை செய்யும் ஆன்மீக முயற்சி அன்று. ஏனெனில் நாம் செய்ய நினைக்கும் தீர செயல் அதற்கும் அப்பால் தொடங்குகிறது. அது ஒரு புதிய முற்றிலும் புதிய சிருஷ்டியாகும். ஒரு புதிய படைப்பில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஆபத்து உண்டாக கூடியவை. விபத்துகளுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதில் உண்டு. அது உண்மையான தீர செயலே. அதன் லட்சியம் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் அதை அடையும் வழியே இனிமேல்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு அடியாக புதிய பாதை அமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது உள்ள பிரபஞ்சத்தில் அது போல் ஒன்று இதற்கு முன் இருந்ததில்லை. இனிமேல் அதை போல் ஒன்று வரவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தீர செயலில் உனக்கு ஆசை இருந்தால் புறப்படு. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. என்ன நடக்கப் போகிறது என்று இதுவரை தெரிந்து கொண்டிருப்ப பவை எல்லாவற்றையும் இதுவரை திட்டமிடப்பட்டவை, எல்லாவற்றையும் இதுவரை அமைக்கப்பட்டவை, எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு என்ன வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத எதிர்காலத்திற்குள் புகுந்துவிட வேண்டும். வருவது வரட்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. இந்த பதிவை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை வந்து கேட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸ்ரீ அன்னை மக்களுக்கு சொல்லியதை
அவங்க வந்து தமிழில் கூட புத்தகமும் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகம். நீங்கள் வந்து ஆசிரமம் போனீங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள். புத்தகம் வந்து நம்ம எப்போவுமே படிப்பது வந்து ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேட்கவும் செய்யலாம். இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடித்து கொள்கின்றேன். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.